ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் போடுறதுக்கு முக்கியமான காரணமே கொஞ்சம் பேர்த்து லைஃப்லையாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் ஹைக்கை பற்றி தான் பேச போகிறேன். பெட்ரோல் ஹைக் அப்படிங்கிறது டே டு டே, ஹார் டு ஹார் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. இது டைனமிக் ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நிறைய ரீசன் சொல்கிறாங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால தான் பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது, பெட்ரோலுக்கு மட்டும் ஜிஎஸ்டி கிடையாது, அதனாலேயே கூட வந்து ப்ரைஸ் வந்து வேரியேஷன் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ குறை சொல்லி எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னு பார்த்தா நம்ம நியர்பை கண்ட்ரீஸான பாகிஸ்தான், பால், பூட்டான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இந்தியாவை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நம்ம பேசியோ அதை அனலைஸ் பண்ணியோ நமக்கு வந்து எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா நம்ம பெட்ரோல் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற டிவிஎஸ் போகிறவங்கலேருந்து பென்ஸில் போகிற எல்லாரும் வரைக்கும் பெட்ரோல் வந்து மேண்டேட்ரியாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதை வந்து டோட்டலி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக நம்மளால் முடியாது. அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தாகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து எல்லாருமே வந்து கார்லேயோ இல்லை பைக்லேயோ போக கிடையாது, எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடை தான் ஃபாலோ பண்ண. அந்த வழியில் நம்ம கொஞ்சம் போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பெட்ரோல் யூசேஜை கம்மி பண்ணிக்க முடியும். லைக் வந்து மாட்டு வண்டி, குதிரை வண்டி, சைக்கிளிங் இந்த மாதிரி தான் போனாங்க. குதிரை வண்டிலேயோ மாட்டு வண்டிலேயோ இன்றைக்கி போகிறது சாத்தியம் கிடையாது. ஆல்டர்னேட்டிவாக நம்ம சைக்கிளிங் போகிறது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாமே சைக்கிளிங்க்கு மாறிட்டு வராங்க. ரீசன் பார்த்தா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் கிடையாது, ஃப்ரெஷ் ஏர் கிடையாது, டிராஃபிக்லேருந்து அவாய்ட் ஆகிறதுக்கு வந்து சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்க ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபிட்னஸாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்மல் சிட்டியில் நார்மல் லைஃப் லீட் பண்ணுற, ஐ மீன் நார்மல் ஆஃபீஸ் போகிற, நியர்பை கம்பெனிஸுக்கு போகிறவங்க, இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து நம்ம சைக்கிளிங் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெட்ரோல் யூசேஜை கம்மி பண்ணிக்க முடியும். இமீடியட்டாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம நியர்பை ஏரியாஸுக்கு போகிறோம், ஒரு ஸ்டோருக்கு போகிறோம், இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக சைக்கிளிங் போனீங்க அப்படின்னா டோட்டல் ஹெல்த்துக்கும் சரி எக்கனாமிக்கும் சரி கொஞ்சம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைக்கிளிங் பண்ணுறதுனால மெயினான ரீசனும் இருக்குது. இன்றைக்கி ரிசர்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல் நார்மல் ஆகுதுங்கிறாங்க, போன் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுது, ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது, பாடி ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்னு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து சைக்கிளிங் யூஸ் பண்ணக்கூடாது? அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து சைக்கிளிங் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காமல் போகாது, 100% சாட்டிஸ்ஃபைடாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட எக்கனாமிக் வைஸ், ஹெல்த் வைஸ் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா சைக்கிளிங் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.